வணக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஐயோக்கன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா பெரியார் சொல்லியிருக்கார். அதுபோல் தான் இப்போது அதிகம் பேச விரும்பலை, நான் சொல்லாத சொல்லிட்டு போயிடுறேன். முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லுவோம். எனக்கு என்னமோ அப்படிலாம் இல்லைன்னு தோணுது இந்த தடவை தமிழ்நாட்டில், இந்தியாவில். மே 23ஆம் தேதி ஒரு பெரிய முட்டாள்கள் தினமாகவும், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு முட்டாள்கள் தினமாகவும் இருப்போதுன்னு நினைக்கிறேன். மே 23 அது உன்னியர் அது வந்து அப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி முட்டாள்கள் தினம் யாருக்குன்னா, இந்த ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு. அதாவது ஓட்டுரிமை இருந்தும் ஓட்டு போடாத ஒருத்தன் ஒரு முட்டாள் கூட்டம். உன்னியொன்று 18 வயசு ஆகியும் உன்னியும் வாக்காளர் பட்டியலில் அவன் பேர் சேர்க்காத ஒருத்தர் இருக்காங்க பார்த்திங்களா, ஒரு கூட்டம். இந்த ரெண்டு முட்டாள்கள் கூட்டம் அவங்கள வந்து சரி நான் ஓட்டுருவோம், புறக்கணிச்சிருவோம். அதை தாண்டி ஏப்ரல் 18 ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் ஓட்டை கண்டிப்பாக போய் பதிவு செஞ்சுருங்க. அது வந்து எந்த கட்சிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நோட்டாவுக்குமே இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நோட்டாவை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், என்னோடய வியூவை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது என்னோடய கான்ஸ்டியூஷன், கோயம்புத்தூர் கான்ஸ்டியூஷனில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துப்போம். ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருமே வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தொகுதியில் யார் நிற்கிறாங்க, எந்தெந்த பார்ட்டி நிற்குதுன்னு சொல்லி, மேஜர் பார்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் மொத்த கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரே நிமிஷம்தான், அது பார்த்து தான் சொல்ல முடியும், பார்க்காம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. நம்ம கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷனில் மேல் வந்து 9,78,170 ஃபீமேல் வந்து 9,80,194 தேர்ட் ஜெண்டர் வந்து 213, மொத்தம் 19,58,577 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஓட்டும் இப்போ ஓட்டு போகிற ஏப்ரல் 18ஆம் தேதி ஓட்டு போடுறவங்க இத்தனை பேர், அதாவது 19,58,577. இப்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா, ஒரே நிமிஷம், 14 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க டோட்டலாக. கோயம்புத்தூர் கான்ஸ்டியூஷனில் 14 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து கேண்டிடேட்டாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணவங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்துருவோம், ஆர்டர் வைஸ் சொல்கிறேன் அது ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஆர்டர் வைஸ் சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் சிபி, பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது பிஜேபி, சிம்பிள் வந்து தாமரை. கோவிந்தன் பி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அவன் மாயாவதி இதுன்னு நினைக்கிறேன், யானை சிம்பல். நட்ராஜன் பிஆர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க, அவங்களோட சிம்பல் கதிரருவால் இல்லை, அவங்க வந்து வேறு, அவங்களே இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த இவங்க வந்து சுத்தி அருவால் நட்சத்திரம், அதான் பிஆர் நட்ராஜன்து. அப்புறம் கல்யாண சுந்தரம் எஸ், நாம் தமிழர் கட்சி, கரும்பு விவசாயி. மகேந்திரன் ஆர், மக்கள் நீதி மையம், பேட்டரி அதுன்னு டார்ச் லைட். மணிகண்டன் பி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி, அவங்களோட சிம்பல் வந்து மோதிரம். அப்பாதுரை என்ஆர், இண்டிபெண்ட்டுன்னு இதில் போட்டிருக்கு, அவங்க தான் அந்த அமமுகவோடதுன்னு நினைக்கிறேன், கிஃப்ட் பாக்ஸ் சிம்பல். கனக சபாபதி, இண்டிபெண்ட்டு, அவங்க சிம்பல் டைமண்ட். கிருஷ்ணன் வி, இண்டிபெண்ட்டு, அவங்க அனைவரும் பனைமரம்னு நினைக்கிறேன். தனபால் எம், இண்டிபெண்ட்டு, அது காலிஃப்ளவராக இல்லை பூங்கத்தான் தெரியல, காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது சிம்பிள். நட்ராஜன் ஏ, இண்டிபெண்ட்டு, சிலிண்டர் சிம்பிள். புஷ்பநந்தம், இண்டிபெண்ட்டு, டிவி சிம்பிள். ராதாகிருஷ்ணன் யூ, இண்டிபெண்ட்டு, கேமரா. ராதாகிருஷ்ணன் பி, இண்டிபெண்ட்டு, பிஸ்கட்டு. பார்த்தீங்களா, இதுலேயே மொத்தம் 3 ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, 2 நட்ராஜன் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் வந்து நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் பார்வை இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் உருவாக்க முடியும்.
சும்மா மேலோட்டமாக வந்து பார்க்குறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போ அந்த உரியடி டூவில் ஒரு டைலாக் வர மாதிரி தான், என்னது அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். இது என்னாச்சும். பாய் பாய்.